அண்ணா இதுக்கு வேஷம் நான் அங்க வர்றேன் என்ன அனுப்பிங்கன்னு தெரியுமே குறைஞ்சபட்சம் கள்ள விட்டு எரியும் போதாவது அந்த கல்லுக்கு தான் வருது இந்த இத்தனை டிகிரியில வருதுன்னு விளைக்க மாட்டேனா தெரியலையே விஷம் கொடுத்துருச்ச ஒரு பொம்பளை ஆட்டை கொடுத்து ஆட்டி இறைச்சல விஷத்தை கலந்து கொடுத்துருச்ச தின்னு விட்டேன் தெரியலையே எவ்வளவு நடந்திருக்குது அப்ப மறைவானது வந்து தெரியலையே உகது போறல ஒரு மறைவணி வாரத்தில் நிப்பாட்டி வைக்கிறாங்க கணவாயில ஒரு சகாபாக்கள் கூட்டத்தை யார் நவரக்கூடாது இவங்க விலகி போயிருவாங்கன்னு தெரியல முன்னாடியே இவங்க விலகி போயிருவாங்க அந்த வழியா காலிட்டு முன் வழி நுழைவாரு நுழைஞ்சு வெற்றிய தோல்வியா மாறு நமக்கு பெரிய இழப்பு ஏற்படும் தெரியலையே இது தெரிஞ்சு இத்தனை கிருஷ்ணனுக்கு வந்திருக்குப்பா எவ்வளவு துன்பங்கள் மறைஞ்சு மறைஞ்சு ஓடுற ஊரை விட்டு அதான் சொல்லி காட்டுறான்ல நான் மறைவானது எனக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு எப்படிப்பா இவ்வளவு கஷ்டங்கள் வந்திருக்கு நான் கஷ்டப்பட்டது கண்ணால பாத்தீங்களா இல்லையா நான் சிரமப்படுறவங்க கண்ணால பாக்குறீங்கல்ல அப்ப எனக்கு மறைவானது தெரியலன்னு வழங்கிட்டு போங்களேன் அல்ல சொல்ல சொல்றான் அப்படி லவ் குண்டு ஆழமுல் கைப் மறைவானது எனக்கு தெரியும் என்று இருந்தால் லஸ்தரத்து மினல் ஹைர் ஹைரானவைகளையே நான் அதிகமாக்கி இருப்பேன் ஒமாமசன் யசு ஒரு கேடு எனக்கு வந்திருக்காது ஆனால் கேடு வந்திருக்கு அதனால எனக்கு மறைவான தெரியாது ஆறாப்புல ரொம்ப அற்புதமான வசனம் 88வது வசனம் ரொம்ப அற்புதமான வசனம் அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் வலா ஹூத் 31 இதே வசனம் இதே கருத்துல வலா அகூலுக்கும் இந்திய ஹசாயினுல்லா அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றன என்று நான் சொல்ல மாட்டேன் வலா அலமுல் கைப் மறைவானது தெரியும் என்று நான் சொல்ல மாட்டேன் முடிஞ்சு வச்ச கதை பெருமானார் சல்லாசத்தை சொல்ல சொல்றதுல மறைஞ்சி இருக்கிற செய்தியை தெரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்ல சொல்றான் ஒரு திருமணம் பெருமானார் சல்லாசலம் போறாங்க இந்த கல்யாணத்துக்காக வேண்டி போனா கல்யாணத்துல சிறுமிகள் எல்லாம் சின்ன சிறிய பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கு கல்யாணத்துல பாட்டு எல்லாம் சில தடை கிடையாது நல்ல அர்த்தம் உள்ள பாட்டா இருந்தா படிக்கலாம் சிறுக்கு இல்லாட்டி படிக்கலாம் இசை கருவிகள் இல்லாட்டின்னு செய்யலாம் படிக்கலாம் அது ஒண்ணு தப்பு கிடையாது அப்ப பாட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க பாட்டு படிச்சுட்டு இருக்கும் போது ரசூல் சல்லாசலம் வந்துடுறாங்க வந்த உடனே இந்த சிறுமிகள் எல்லாம் பாக்குது இந்த வேற பாட்டு படிச்சிருந்து போகுது ரசூல் சல்லாசலம் பார்த்தோம் டக்குனு பாட்டு நிப்பாட்டி புது பாட்டை படிக்குது அதெல்லாம் எப்படி பாட்டெல்லாம் தெரியும் கேட்கக்கூடாது புலவரான்லாம் கேட்கக்கூடாது கிராமத்தில் உள்ள ஆட்கள் அப்படி பாட்டுகள்லாம் வரும் கிராமத்தில் உள்ள ஆட்களுக்கு வந்து இந்த பொம்பளை கிராமத்து வயல்ல நாற்று நடும் போதே சுத்தமா பாட்டு கட்டி படிப்பாடுவோம் ஆனா கேள்வி கூட தெரியாது எழுத தெரியாது படிக்க தெரியாது பாட்டு கட்டுறது நல்லா வரும் இந்த கிராமங்கள்ல வந்து ஒப்பாரியில உட்கார்ந்து என்ன ராகத்துல எப்படி வார்த்தை வரும் தெரியுமா செத்து போன ஒப்பாரியில உட்கார்ந்தா அது வாட்டுக்கு அப்படி இலக்கியமா தோத்து போயிடணும் நாட்டுப்புற பாடல்கள் போடுறானே அதெல்லாம் கிராமத்துல வயல்லையும் வயக்காட்டுலையும் நாற்று நடும் போதும் கதிர இருக்கும் போதும் சாவும் போதும் கல்யாணத்திலையும் இதுல படிக்கிற பாட்டு தான் நாட்டுப்புற பாட்டுங்கிறான் இதெல்லாம் பெரிய பெரிய பண்டிதர்கள் சொல்ல வேண்டியது இல்ல அது பாட்டு கிராமங்கள் அது ஒரு தனி கலை அது எழுத படிக்க தெரியாவிட்டாலும் கூட வரும் அது மாதிரி கண்ட அது தகுந்த மாதிரி எல்லாம் பாட்டு படிப்பாங்க டக்குனு வந்தவனே அது பொம்பளை இருக்குது அதிகம் ஆம்பளை விட இந்த பாட்டை உடனே இயற்றது இருக்கு பாருங்களேன் இது இன்னைக்கு அப்படித்தான் உலகம் போறான் டக்குனு உடனே அது தகுந்த மாதிரி ஜோடிச்சிருவாங்க அந்த கவிதா ரசனைகள் அவங்களுக்கு கூட அப்ப வந்தவுடனே சிறுமிகள்லாம் புது ஒரு பாட்டை கட்டுதுவோம் புது பாட்டை கட்டி ரசுல்லா போல்ற மாதிரி அந்த பாட்டு எப்படி வரும்போது ஃபீனா நபியும் ஏழம மாபியகதின் நாளை நடப்பதை எல்லாம் அறியக்கூடிய நபி இதோ வருகிறார் நம்மிடத்தில் இருக்கிறார் அந்த பாட்டில் உள்ள வரி இப்படி ஒரு வரி வேற என்னென்ன வரி சொல்லப்படல இந்த வரி மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு நிறைய படிச்சிருப்பாங்க அதுல இப்படி ஒரு வரி வருது இது மட்டும் முக்கியமா இருக்கனால இது மட்டும் அறிவிக்கப்படுது ஹதீஸ்ல இந்த ஒரு வரியை தான் சொன்னாங்க நினைச்சிடக்கூடாது அப்படி பாடிக்கிட்டு வரும் பொழுது அதுல ஒரு வரி என்ன மாபியகதின் நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி இதோ நம்மிடத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரசூலுல்லா கேட்டுருந்தாங்க மத்த பாட்டுலாம் கேட்டுருந்தாங்க இத சொன்ன உடனே கோபம் வருது உடனே செய்யறாங்க நிறுத்து இப்ப சொல்லாத ஜெய்ஹாதா இதை விட்டுவிடு தொகூலி பில்லத்தி தக்கூலின் இதுக்கு முந்தி படிச்சீல அதுபடி நான் வர்றதுக்கு முந்தி பாட்டுலாம் படிச்சுட்டு அதை படிச்சுக்கிட்டு நாளை நடப்பதை அறிவேன் எப்படி நீ படிக்கலாம் நாளை நடப்பது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்ப இதுல என்ன விளங்குது இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா இருந்தா கூட மறைவானது தெரியாது விரும்பல நிறுத்திடுறாங்க மறைவானது தெரியும் என்று படிச்சதுக்காக வேண்டிய கண்டிச்சு தடுத்து நிறுத்துறாங்கன்னு சொன்னா என்ன வழங்குது ரசூலுல்லாஹ் கொடுக்காத மகானு கொடுத்துட்டானா இல்ல அது மூத்த பணவர் கொடுத்துட்டானா உயிரோட இருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு மறைவானது தெரியாதான் தெரியும் சொன்னா ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க அது எப்படின்னு சொல்ற தெரியாது அல்ல என்ன சொல்ல சொன்னா நீ வந்து தெரியுங்கிற அப்படின்னு சொல்லி கண்டிச்சு தடுத்து நிறுத்துற காட்சியை பார்க்கிறோம் அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி
அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு அன்ஹா, இது ஒரு அழகான சம்பவம். இது மஸ்ருக், மஸ்ருக்ங்கிறவரு ஆயிஷா நாயகிட்ட பாடம் கற்றவர். ஆயிஷா நாயகிட்ட வந்து உட்கார்ந்து புள்ள மாறி இருந்தவர். நிறைய விஷயங்களை ஆயிஷா நாயகுடைய பல விஷயங்கள் மஸ்ருக் வழியாகவும் உருவா அவர் சொந்தக்காரர் உருவா வழியாகவும் தான் செய்யப்படும், அறிவிக்கப்படும் அதிகமான விஷயங்கள். அப்ப மஸ்ருக்கு சொல்றாரு, ஆயிஷாட்ட வந்து கேட்கிறார், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், அன்னையே தாயே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்திருக்காங்களா? ரசூலுல்லாஹ் பின்னு மஸ்ருக்கு சஹாபி இல்ல, மஸ்ருக்குங்கிறவர் பிற்காலத்தில் வந்தவர், தாபியில உள்ளவர். ஆயிஷா நாயினால கிளவியா போனவன இவர் பிறந்தவர். ஆயிஷா நாய் கிளவியா இருக்கும்போது இவரு 20 வயசு இருக்கும், அவருக்கு சின்ன இளைஞரா இருப்பாரு. அப்ப ஆயிஷா நாய் தானே அம்மாங்கிற அந்தஸ்துல வந்து சந்தேகங்கள் கேட்கிறாங்க. அப்ப ஆயிஷா நாய்கிட்ட கேட்கிறாங்க, தாயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ் பார்த்திருக்காங்களா அந்த கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நீ சொன்னதை கேட்டா என்னுடைய உடம்புலாம் புல்லரிக்குத, சிரித்து கொள்கிறத, என்ன கேள்வி கேட்கிற, இப்படி கேட்கலாமா? ரசூல்ல அல்லாஹ் பார்த்தாங்களான்னு ஒரு கேள்வி கேட்கறீ, இப்படி கேட்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டுவிட்டு மூன்று விஷயங்களை சொல்கிறேன், தெரிந்து கொள். இந்த மூணு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி எவனாவது சொன்னானேயானால் அவன் பொய் சொல்றான்னு விளங்கிக்க சொல்றாங்க. நீ ஒன்னு கேட்கிற, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அல்லாஹ்வை பார்த்தாங்களான்னு கேட்கிற, நான் மூணு சொல்றேன். இந்த மூணு விஷயத்துல எவன் சொன்னாலும் பொய்யாமல் தெரிஞ்சுக்க சொல்றாங்க. சலாசுன், மூன்று விஷயங்கள் இருக்கின்றன. மண் ஹத்தத குன்ன ஹத்தத கஹுன்ன, யார் இந்த மூன்றை உனக்கு சொல்லுகிறானோ ஃபக்கத் கதப, அவன் நிச்சயமாக பொய் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு, முதல் விஷயம் எவன் அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று சொல்லுகிறானோ அவன் பொய்யன். ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, நீ கேட்டது அதுல ஒண்ணு, அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து அல்லாஹ் பார்த்தாங்கன்னு சொன்னு வை, கண்டிப்பா அது பொய். மண் ஹத்தக அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ ரப்பஹு ஃபக்கத் கதப், யாரு ஒருத்தன் வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறைவனை பார்த்தார்கள், மேராஜிலேயோ அதுக்கு முந்தியோ அதுக்கு பிந்தியோ தமது வாழ்நாளில் ஒரு தடவையோ அல்லாஹ் பார்த்தார்கள் என்று யாராவது சொல்வானேயானால் அவன் பொய்யன். பச்சை பொய் சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கெல்லாம் போனது நிச்சயம், அல்லாஹ் பார்க்க போல உரையாடத்தான் போனாங்க, பேச்சுதான் நடந்தே தவிர அல்லாஹை பார்க்கவே இல்லை, பார்க்க முடியாது யாராலையும். கியாமத்தினாலும் பார்ப்போம், அல்லாஹ் பார்ப்போம், எல்லாரும் பார்ப்போம். இந்த கண்ணெல்லாம் போயிட்டு அவனை பார்க்கறதுக்கு வேற கண்ணு அல்லாஹ் தந்து படைப்பான், அதை தாங்கக்கூடிய வழி. அல்லாவையெல்லாம் பார்த்தா நம்ம பஸ்மம போயிருவோம், அல்லாவையெல்லாம் பார்த்தா பஸ்மம போயிருவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள், ஹல் ரஐத ரப்பக, உங்கள் இறைவனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒவ்வொரு நூறு அண்ணா உறாவு, அவன் ஒளிமயமானவன், நான் எப்படி பார்ப்ப? அந்த பிரகாசத்தை பார்க்க இயலுமா? அந்த ஜோதியை பார்க்க இயலுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட பார்க்கிறேன், ரப்பி அரினி அன்புரு இலைக்க, உன்னை பார்க்கணும் கொஞ்சம் காட்டுவேன். அல்லாட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே உன் கையில என்ன வச்சுக்கிற, கை தண்ணின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, உனக்கு ஆசை ரொம்ப பிரிட்டு போச்சு, இப்படி பேசிக்கிட்டு இருந்தா இப்படி காட்டுவேன் உனைய, நான் பார்க்கணுமே. ரப்பி அரினி அன்புரு இலைக்க, அல்லா சொன்னா கால அந்தராணி, என்னை பார்க்கவே முடியாது, உன்னால பார்க்கவே முடியாது. ஏன் பார்க்க முடியாதா? இப்ப சொல்றேன் கேளுன்னு ஒரு மலையை காட்டுறான். இப்ப என்னுடைய அந்த வெளிச்சத்தை அந்த மலை மீது பாய்ச்சுகிறேன், அந்த மலை அதுக்கு பிறகு அந்த இடத்துல இருந்தா உனக்கு உனக்கு காட்டுறேன். அரே மலை தாங்காதியா? என்னுடைய ஜோதி, என்னுடைய பிரகாசத்தை, என்னுடைய வெளிச்சத்தை எது தாங்காது? மலைகள் தாங்காமல் சிதறிவிடும். பலம்மா தஜல்லா ரப்புகளில் ஜபல், மலைக்கு அந்த இறைவன் காட்சி தந்த பொழுது ஜாலகு தக்கா, மலையை தூள் தூளாக ஆக்கினான், மூசா சைகா, மூசா மூர்ச்சியாய் விழுந்தார் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அப்ப என்ன விளங்குது? அல்லாஹ்வை யாரும் பார்க்கவே இயலாது, ஒருத்தர் பார்த்தது கிடையாது, கியாமத்தினால பார்ப்போம்.